Greenfield.com. Entertainment is what we do. What we do. What we do. பதினைந்தாவது வருடம் நானும் ரவுடிதான் படத்தில் நயன்தாரா நடித்த இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் இவங்களுக்கும் காதல் ஏற்பட்டது. ஜூன் 9ஆம் தேதி இவங்க திருமணம் செய்துக்கிட்டாங்க. திருமணமாகி 4 மாதங்கள் ஆன நிலையில் திடீர்னு தங்களுக்கு இரட்டை ஆண் குழந்தை பெற்றிருப்பதா விக்னேஷ் சிவன் ட்விட்டரில் சொல்லியிருந்தார். இது பெரும் சர்ச்சையை கிளப்பின நிலையில் தம்பதியினர் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாங்க. இந்நிலையில் விக்னேஷ் சிவனுடைய தாய் நயன்தாராவுடைய வீடு பற்றி சில தகவல்களை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. நயன்தாராவுடைய மாமியார் சொல்லும்போது நயன்தாரா வீட்டில் 8 வேலைக்காரங்க இருக்காங்க. 4 ஆண் 4 பெண். அயன் பண்றது, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லாத்துக்குமே தனித்தனி ஆள் வச்சிருக்காங்க. ஒரு தடவை வேலை செய்யக்கூடிய பெண் சோகமா இருக்கிற நிலையில அவங்க கிட்ட நயன்தாரா விசாரித்தாங்களாம். 4 லட்சம் கடன் இருக்கிறதாகவும் கடும் சிரமமா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. உடனே கொஞ்சமும் யோசிக்காத நயன்தாரா அவங்களுக்கு 4 லட்சத்தை உடனே கொடுத்துருக்காங்க. பின்பு ஒரு நாள் நயன்தாராவுடைய தாய் வீட்டுக்கு வரும்போது அவர் தன்னுடைய கையில் இருந்த தங்க வளையல் 2 கழட்டி அந்த வேலைக்கார பெண்ணுக்கு போட்டு விட்டாங்களாம். வீட்டை சுற்றி கேமரா இருந்தாலும் நயன்தாரா கிட்ட கேட்காம ஒரு பொருளை எடுக்கவும் மாட்டாங்களாம், சாப்பிடவும் மாட்டாங்களாம். எல்லா வேலைக்காரங்களும் ரொம்ப நம்பிக்கையானவங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.